ஷரீகத் ஷரியத் இந்த மார்க்கம் தான் நிறைவாக இருக்கு நிறைவாக இருக்குல்ல மார்க்கம் ஏதாவது விடுபட்டிருக்குதா ஷரியத் குரான் ஹதீத் ஏதாவது ஷரியத்தினுடைய விஷயத்தை விட்டு வச்சுருக்காங்களா அல்லாஹ் ரசூலும் ஒன்றும் தான் இல்லை எல்லாம் தான் தெளிவாக இருக்க பிறகு எதுக்கு தரீக்கத்து அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் இல்லை எது இல்லை ஷரியத்தில் ஷரியத்தில் எது சொல்லப்படவில்லை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது டாய்லெட்டுக்கு போவதிலிருந்து மனைவியோடு உறவு கொள்வதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து உடுப்பதிலிருந்து தொடுப்பதிலிருந்து கொடுப்பதிலிருந்து விடுப்பதிலிருந்து எல்லாவற்றுக்கும் விளக்கம் ஷரியத்தில் இருக்கும் பொழுது ஏன் தரீக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் அது சலுதாசன் காலத்திலேயே இருக்குது சூர் சலுதாசன் காலத்திலேயே என்ன செய்து அது இருக்குது ஒரு மனிதர் இப்போது வருவார் சலுதாசன் சொல்கிறாங்க மின் அகலில் ஜன்னா அவர் சொர்க்கவாதி அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் சொர்க்கவாசியை பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா ஆசையாக இருக்குமா இல்லையா யாரா வர்றான்னு எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சகத் ரதி அல்லாஹ் தாலானும் ஒது செஞ்சுட்டு செருப்பை அக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வராங்க உள்ளே வராங்க அப்படி போகிறாங்க செருப்பு இடத்துல வச்சுட்டு வந்து உட்காடுறாங்க தன்னை பற்றி சொர்க்கவாதி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு நாள் இல்லை இதெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி நான் சுருக்குகிறேன் மூன்று நாள் நடந்தது ஒரு சஹாபிக்கு ஆச்சரியம் என்னடா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தொடராக மூன்று நாளும் சொர்க்கவாதி சாது சொர்க்கவாதி சா சொர்க்கவாதிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சே என்ன காரியம் செஞ்சார் இவர் வீட்டில் நிறைய இபாதத் செய்கிறாரோ ராத்திரி பூரா நின்று வணங்குறாரோ தலகிலாம் நின்று வணங்குறாங்களோ தூங்குறதே இல்லையோ அப்படிலாம் போய் பார்த்தா ஒரு மூணு நாள் அவங்க வீட்டில் போய் இவங்க தங்குனாங்க இந்த சந்தேகப்பட்ட நாள் ரசு அந்த சாது எப்படி இருக்கிறாங்கிறது எல்லாம் போய் பார்க்க போனால் தான் வணங்குறத விட குறைவாக தான் இருக்குது அல்லான்னு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இஷாவை தொழுவுனாங்களா வித்திரை தொழுவுனாங்களா சுனத்தை தொழுவுனாங்களா குரட்டை விட்டு தூங்கப்படுது இவங்க வந்து 20-30 ரக்கா தஹஜ்ஜுத் எழுந்து தொழுவாங்க இந்த மனுஷன் அந்த என்ன கடைசியில் பார்த்தா சுபு கொஞ்சம் முன்னாடி 2 ரக்காத்து தான் தொழுவுறாங்க சுபுக்கு ரெடி ஆகியாச்சு என்னடா இது நம்ம பரவாயில்லையே பெருசாக உன இபாதத்து இல்லையே என்ன இது பார்த்தா 3 நாள் இந்த கதை தான் இருக்குது அப்போ கேட்டாங்க சாயதே உங்களை பற்றி ரசூல் இப்படி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சேன் நான் வந்தேன் பார்த்தா உருச பெரிய ஒரு வெளியில் நீங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் பள்ளி வாசலுக்கு வந்தால் என்ன பண்ணுறீங்க கடை தெருவுக்கு போனால் என்ன பண்ணுறீங்க யுத்தக்களத்துக்கு போனால் என்ன பண்ணுறீங்க இப்படி வெளியில் போனால் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு தெரியுமா தெரியாது அதுக்காக தான் 3 நாள் உங்கள் இவ்வளோடு நான் வந்து தங்கினேன் ஆனால் பெருசாக ஒன்று இபாதத்து இல்லையே என்ன அப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு அப்படியா ரசூலா என்னை பற்றி அப்படியா சொன்னாங்கன்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது கேட்டு சொன்னாங்களா தெரியாது என்கிட்ட ஒரு ஹஸலத் ஒரு குணம் இருக்குது என்ன குணம் அப்படின்னா யாரை பற்றியும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் யாரை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டேன் இது தரீக்கத் இது தரீக்கத் அப்போ ஷரியத்தில் இரவு பூராக நின்று வணங்கினால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது தஹஜ்ஜுதை தொழுதால் 2 ரக்காத்து தொழுதால் 4 ரக்காத்து தொழுதால் 6 ரக்காத்து 8 ரக்காத்து என்று இரவு தொழுகைகளை மிக அதிகமாக இரவு தொழுகையில் 10 ரக்காத்து 50 ரக்காத்து அபூ ஹனீஃபா இமாம் 500 ரக்காத்து தொழுன வரலாறுகள்லாம் உண்டு அப்படியெல்லாம் தொழுதால் என்ன கிடைக்கும் என்று ஹதீதுகள் இருக்கிறது சொர்க்கலோகத்தில் அவர் எவ்வளோ உயர்வாக இருப்பான் இருக்கு ஆனால் வெறும் 2 ரக்காத்து சில சமயம் அந்த 2 ரக்காத்து கூட தொழுதாதவங்க இருப்பாங்க கல்வை பரிசுத்தமாக கிளியராக வச்சுருப்பாங்க யாரை பற்றியும் தப்பாக நினைக்கிறது இல்லை இவங்க சொர்க்கலோகத்தில் எந்த அந்தஸ்தில் இருப்பாங்களோ 1000 ரக்காத்து தொழுனவங்க 500 ரக்காத்து தொழுனவங்க 200-100 ரக்காத்து தொழுனவங்க எப்படி இருப்பாங்களோ அதை விட 2 ரக்காத்தும் அது கூட தொழாதவங்களும் கல்வை அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்காதவர்கள் அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க இது தரீக்கத் நல்ல விளங்கி கடனும் ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அது லேஸ் இல்லை ஆனால் லேஸு கிடையாது அடுத்தவங்களை பற்றி இதை என்னடா இவன் இந்த நேரத்தில் இங்கே போகிறானே இன்னொன்னே நான் சொல்வேன் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ இங்கே எல்லாம் படிகள் இருக்குது முன்னால் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலே படி இருக்கும் உட்காந்துருப்பாங்க சங்கங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கும் சங்கங்களுக்கு வெளியில் படிகள் இருக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க படிகளில் அமர்ந்திருக்க அதை கூட விடலை பாருங்கள் அவங்க படிகளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பாதையினுடைய ஹக்குகளை பேணுங்கள் பாதையிலுடைய ஹக்கை என்ன பண்ணுறது இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பொம்பளைகள் போவாங்க பார்வையை தாழ்த்தி கிடணும் ஒன்று அங்கே போகும்போது ஒருத்தர் பைக்கில் போவார் சைக்கிளில் போவார் அதில் நடந்து போவார் யாரா போகிறார் மச்சான் போகிறானே இவன் தான் இது பாதையினுடைய ஹக்குகளை இவர்கள் பேதவில்லை அந்த இடத்துல அவர் உட்கார்றது ஹராம் ஷரியத்து ஹராம் என்று சொல்கிறது தரீக்கத்து அதற்கு மேலே அவர் நரகப்படியில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லும் இதுதான் ஷரியத்து ஆக படிகளிலே உட்கார்ந்து கொண்டு
புது பாதைகளிலே அமர்ந்து கொண்டு அடுத்தவர்களை ஒரு போகும்போதெல்லாம் இனி அவரை என்ன செய்து அந்த இடத்துல அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இவர் விமர்சிக்க விமர்சிக்க நரகத்தை நெருங்கிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பொது இடங்களில் அமரக்கூடியவர்கள், கடற்கரையிலே அமரக்கூடியவர்கள், சங்கங்களினுடைய படிகளிலே அமரக்கூடியவர்கள், அமர்றதை பற்றி தப்பு இல்லை, ஆனால் அந்த ஹக்குகளை பேணுங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வைகளை தாழ்த்துங்கள். பொம்பளை போகிறாங்களா, பார்வையை தாழ்த்திடுங்க. வேறு யாரை பொண்ணோ ஆனோ யார் போனாலும் அவர்களை பற்றி விமர்சிக்காதீங்க. நீங்கள் அப்படி விமர்சித்தால் அதை ஷரியத்து கண்டிக்கிறது, தரீக்கத்து கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது, மிகப்பெரிய பாவத்தின் பால் அது உங்களை இழுத்து வந்து விடும் என்கிறது. எப்படி இருக்குது நமக்கு இது சரியா? ஒரு சஹாபி அவர்கள் தொழுதாங்க. தொழுதுட்டு வந்து சரதாரி சங்கோட சொன்னாங்க, அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னாங்க. வலைக்கும் அஸ்லாம் சல்லி ஃபைன்ன கலம் து சல்லி, போய் தொழுவுங்களேன், நீங்கள் தொழு இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னடா இது, தொழுதுட்டு வந்தால் நம்மளை பார்த்து தொழலைங்கிறாங்களே, நம்ம தொழுகிறத ரசூலை பார்க்கவும் செஞ்சாங்களே, சல்லி ஃபை இன்னக்க லம் து சல்லி, நீங்கள் தொழுவுனது சரியில்லை அதனால் திருப்பி தொழுவுங்கன்றாலும் அது பரவாயில்லை இல்லையா? தொழுவுனீங்க ஆனால் தொழுவு சரியில்லை, திருப்பி தொழுவுங்க, பிழையாக இருக்குது, நீங்கள் தப்பாக தொழுவி இருக்கிறீங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. ஆனால் சலுதாசங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது, சல்லி ஃபை இன்னக்க லம் து சல்லி, இப்போ தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவே இல்லைங்கிறாங்க. அந்த சாபி நான் என்ன தொலைத்தானே செய்ய, நீங்கள் தொழலைங்கிறீங்களா, அப்படிலாம் கேட்கலங்க சஹாபிகளை, கேட்க மாட்டாங்க. ரசூல் தொலை சொன்னாங்களா, போய் தொழுவிடுவாங்க. என்ன அற்புதமான தோழர்களை தன்னுடைய அற்புதமான ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க போய் தொழுதாங்க, தொழுதுட்டு திருப்பி வந்து அஸ்லாம் அலைக்குனாங்க, வாலைக்கம் அஸ்லாம் சல்லி போய் என்ன கிளம்பு சல்லி, போய் தொழுவுங்க ஏன்னு நீங்கள் தொலை இல்லைன்னாங்க. திரும்பியும் சொன்னாங்க, போய் தொழுதாங்க. மூணாவது தடவை வந்தாங்க, அப்போ சொன்னாங்க, நாயகமே எனக்கு தொலை தெரியல, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு சலுதாரிசனை எப்படி தொழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் தொழுகையில் என்ன பிரச்சனை, என்ன தொழுதாங்க, எல்லாருக்குமே தக்பீர் கட்டினாங்க, ஃபாத்தியா ஓதுனாங்க, சூரா ஓதுனாங்க, ருக்கு ஏத்திதாள் சுஜூது இடையிறுப்பு சுஜூது எல்லாம் கரெக்டாக தான் தொழுகி முடித்தாங்க, எந்த குறையும் இல்லை. நம்ம தொழுகிற மாதிரி தான் இருந்து, நம்ம இப்போ தொழுகிறோம் இல்லை, அதே மாதிரி கரெக்டாக எல்லா தொழுகையில் எல்லாம் இருந்து. ஷரியத்தினுடைய பார்வையில் இப்படி தொழுதால் அந்த தொழுகை கூடும், சரியது கூடும்னு சொல்லிடும். நம்ம பள்ளிவாசல் தொழுகிறோம், இந்த தொழுகையெல்லாம் தொழுகை கூடும். தரீக்கத்தில் இது கூடாது. எப்படி கூடாதுன்னு கேட்டால், அவருடைய கல்பு முழுவதும் இறைவனின் பக்கம் திரும்பணும். நமக்கு இருக்குமா இதெல்லாம், முடியுமா அப்படிங்கிறோம். அப்படி தான் இருந்தாங்க நம்முடைய ஆபாக்கள். முடிந்தவரை வேறு சிந்தனைகள் தொழுகையில் வராமல் அல்லாவை பற்றி சிந்திப்பது, கியாமத்தை பற்றி சிந்திப்பது, நரகத்தினுடைய அச்சத்தை கல்புக்குள் கொண்டு வருவது, இவைகள் இருக்கணும். இதை விட்டு விட்டு பஜாருக்கு போகணுமே, ரொட்டி வாங்கிட்டு வர சொன்னாவே முடிஞ்சிருமோ, அங்கே இது போட சொன்ன நான் போட சொல்லியிருந்ததே, சிக்கன் போட சொல்லியிருந்தோமே, அந்த சிந்தனைகள், அவன் நமக்கு ரூபா தரணுமே, இன்றைக்கி வந்துடுவானா என்ன, இந்த சிந்தனைகள், இப்போ நம்ம ட்ரெயினுக்கு புக் பண்ணணுமே, அதுக்கு இந்த சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது தொழுகையில். சுபஹானல்லாஹ், அதுதான் நம்ம, எனக்கு உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வாலம். அருமையான பெருமக்களே, எனவே இந்த சிந்தனைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், விடுபட வேண்டும். அதுதான் தரீக்கத்தினுடைய அடிப்படையில் செல்லுபடியாகும் தொழுகை. ஷரியத்தினுடைய அடிப்படையில் செல்லுபடியாயிடும். தொழுதுட்டாரு, இனி அவருக்கு தண்டனை கிடையாது. ஏன் தொழிலன்னு கேட்க மாட்டான்லாம். தொழுதுட்டார் தானே, உதவு செஞ்சார், முறையாக உதவு செஞ்சார், தான் நியத்து வச்சார், அல்லாஹ்வுக்கு தக்பீரை கட்டினார், ஓத வேண்டியது ஓதினார், ருக்குவுக்கு போனார், சுஜூதுக்கு ஏத்திட்டால், அதுன்னு வரிசையாக என்ன தர்தீப் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், முடிஞ்சது தொழுக கரெக்ட், சரியாக இவர் தொழுதுட்டார், முடிஞ்சது. திருப்பி தொழுன்னுலாம் சொல்லாது, சரியாது தரீக்கத்து சொல்லும். சொல்லுதான் சொன்னாங்கல்ல, சல்லி ஃப இன்ன கல்லம் து சல்லி, அவங்க ஒன்றும் தொழுகையில் ஒன்றும் குறைவு வைக்க இல்லை, ஆனால் அவங்களோட கல்பு முழுவதும், கல்பை பார்க்குறவங்க இல்லை ரசூல் சொல்லுதான் சொல்லும், தன்னுடைய தோழர்களினுடைய இதயங்களை அல்லாவின் பக்கம் திருப்பியவர்கள், அல்லாவின் பக்கம் கொண்டு சேர்த்தவர்கள் ஹாத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் அந்த சஹாபி முழுமையாக தன்னுடைய வணக்க வழிபாடுகள் போதனைகளின் மூலமாக பயிற்சியை கொடுத்து அல்லாவின் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எனவே இதுதான் தரீக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஷரியத்தும் தரீக்கத்தும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஷரியத்தை எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றோ, ஷரியத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனிதர் சரியாக நடந்தார், ஒரு முறை கரெக்டாக நடந்துட்டார், ஒரு கிராமவாசி வந்தார், நாயமே நான் என்ன செய்யணும்,
களிமா சொல்லிட்டார். என்ன செய்யணும்டார்? அஞ்சு வேளை தொழுவணும், அதுக்கு மேலே உபரியான தொழுகைகள் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் அஞ்சு வேளை மட்டும்தான் தொழுவேன், உபரியான சுண்ணத்தான தொழுவெல்லாம் நான் தொழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டாங்க. வேறு என்ன செய்யணும்? நீ ரமலானில் நோன்பு பிடிக்கணும், உபரியான மற்ற நாள்கள் திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கின்ற இருக்குது, இனி ஐயாமுத்த ஷீக்கில் அந்த வெண்மை நாக்கள் ஐயாமுல் அல்லா ஐயாமுல் பீல் ஐயாமுத்த ஷீக்கல்ல ஐயாமுல் பீல் வெண்மை நாக்கள் பிற 13, 14, 15 நோன்பு பிடிக்கின்ற இருக்குது, அரஃபாவுடைய நோன்பு ஆஷுரா நோன்பு நோன்பெலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நோன்புகளை பிடிக்கிறது உபரியானது. அவர் சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் ரமலான் மட்டும்தான் பிடிப்பேன், வேறு நோம்பெலாம் பிடிக்க மாட்டேன். உன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத்து கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கறது தர்மமாக சதக்காவாக ஆகும் அப்படின்னா அதெல்லாம் முடிய கரெக்டாக 2.5% கொடுத்துருவேன், அதுக்கு மேலே 97% எனக்கு தான், நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்யலாம், அதுக்கு மேலே செய்யணும் செய்யலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்வேன், அதுக்கு மேலே செய்ய மாட்டேன். அப்படியா? சரி அப்படியே செஞ்சுக்கங்க அப்படின்னாங்க. அந்த மனிதர் போயிட்டார் கேட்டுட்டு. சல்லுதாசன் என்ன சொன்னாங்க, அவர் கரெக்டாக சொன்னதை மட்டும்தான் அவர் செய்வார், ஆனால் சொன்னதை செய்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமில்ல, சல்லுதாசன் தெரியாது தான், அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சிடுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுண்டா இவரை பார்த்துக்கங்கண்ணாங்க, இவர் கடமையை மட்டும் செய்கிறார், கடமைகளை மட்டும் செய்கிறார், உபரியானவைகளை சுண்ணத்தானவைகளை அவர் செய்யவில்லை, கடமைகளில் எந்த குறைபாடும் அவர் வைக்க மாட்டார், எனவே சொர்க்கம் செல்வார். என்ன அர்த்தம்? அறிஞர்கள் எழுதுவார்கள், சொர்க்கம் செல்வார், ஆனால் சொர்க்கலோகத்தில் மகத்தான இடங்கள் உண்டு, அவைகள்லாம் கிடைக்காது. எத்தனையோ கேட்டகரி இருக்குல்ல, அவரோடு சேர்ந்து மற்ற சஹாபாக்கள் செய்தார்களே எவ்வளவு பெரிய தியாகங்கள், அதையெல்லாம் இவர் செய்வாரே, ஆனால் சொர்க்கலோகத்தினுடைய மக்காம் அவருக்கு உயர்ந்து கொண்டிருக்கும். ஆக சரியத்தை பேணினால் ஒருவர் சொர்க்கத்தை அடைவார், சரியத்தோடு தரீக்கத்தையும் ஒருவர் பேணினால் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவார். இதுதான் சுருக்கம் விஷயம். அருமையான பெருமக்களே, எனக்கு தந்த நேரம் நிறைவுக்கு வருகிறது, இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவை நோக்கி வருகிறேன். குளிர் காலமாக இருக்குது, அதையும் பார்க்கணும் இல்லை, பேசிடலாம். குளிர் காலமாக இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டியிருக்குது, முடியாதவர்கள் வயோதிகர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய உரைகள் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை, இந்த கால நேரத்தினுடைய சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் நிறைவுபடுத்துவோம். அருமையான பெருமக்களே, மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, சரியாயது தரீக்கத்து எது என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் தரீக்காவாதின்னு பேசுகிறோம், தரீக்காவாதின்னு பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு அருகதை இல்லை, அப்படிலாம் பேசக்கூடாது. தரீக்காவாதின்னா யார் அப்படின்னா, மென்மையாக நடந்து கொள்ளணும், கருணையோடு நடந்து கொள்ளணும், நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், தன்னை விட கீழே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தன் பொருளை வீண் விரயம் செய்வதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் பெருமை தன் கௌரவம் தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கும் தரீக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால யாம் வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் தரீக்கான என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், கத்தம் ஓதணும் ஓதணும் மௌலிது ஓதணும் போதணும், அதுக்காக நம்ம போராடுறோம். ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இடத்திலே நம்ம ஆதாரத்தை நிரூபித்து அதெல்லாம் சத்திய வழி என்கிறோம், அதுதான் உயர்வான வழி என்பதை சொல்லுகிறோம். ஆனால் அது மட்டுமே தரீக்கா இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எனவே தரீக்கத்து என்பது நம்முடைய ஷேகுமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, நமக்கு என்ன போதித்தார்கள் அந்த போதை நம்முடைய வாழ்வையில் இருக்குதா? நம்முடைய ஷேகுமார்களாக இருக்கக்கூடிய அந்த நாதாக்கள் போதித்த அந்த வாழ்க்கையை நம் வாழ்வியலாக கொள்ளும் பொழுதுதான் நாம் தரீக்காவாதிகளாக ஆக முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, ஒரு சிறந்த மகான் நம்ம ஊரிலே எவ்வளவோ பெரிய சீர்திருத்தங்களையும் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்திலேயும் கண்ணும் கருத்துமாக இருந்து சமூகத்திற்கு அறநெறிகளை போதித்ததோடு மாத்திரமல்லாமல் அறநெறிகளை வழிநடத்தியவர்களாகவும் இருக்கக்கூடிய மகான்களாகிய இந்த பெருமக்கள், பெரிய லெப்பப்பா நாயகம், சின்ன லெப்பப்பா நாயகம் ரதியல்லாஹு தாலானுகுமா அவர்களினுடைய இந்த உருஸ் முபாரக்கிலே கலந்து கொள்வதே ஒரு பெரிய பாக்கியம். எனவே இந்த நேரத்தில் இங்கும் நினைக்கும் சரி, தொடராக பேசக்கூடிய அந்த உரைகளிலும் சரி,
என்ன போதனைகள் பேசப்பட்டிருக்கிறதோ அந்த போதனையின் பக்கம் நம்முடைய கல்புகளை திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம் பாவப்பிள்ளைகளை மன்னிப்பானாக, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாகவும் கண்ணியம் மிக்கவர்களாகவும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஏவியவைகளை மனநிறைவோடு செய்யக்கூடியவர்களாகவும் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.